திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மரவா நினையா குறையா மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுத்து என யாழும் மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றியன். சிவமான மாணிக்கவாசக பெருமானுடைய திருவடி தாமரைகளை நெஞ்சிலே நிறுத்தி குருவருளினாலே திருவருளை பெற வேண்டி திருவாசகத்திலிருந்து ஒவ்வொரு வாசகமாக தொடர்ந்து பக்தி தொலைக்காட்சியோடு அனுபவித்து வருகின்றோம். இந்த இனிய நெடிய பயணத்தில் அன்பர்களும் நம்மோடு கரம் கோர்த்து இசைந்து வருவதை அவர்கள் அனுப்புகின்ற கருத்துக்களின் வாயிலாக பதிவுகளின் வாயிலாக கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக மாலை 6 மணி தோறும் தினமும் சிவபுராணம் தனை நாமெல்லாம் கூடியிருந்து கூட்டு பிரார்த்தனையாக ஓத வேண்டும் என்று முன்வைத்த ஒரு விண்ணப்பத்தை பெருவாரியான அன்பர்கள் ஏற்று தங்கள் குடும்பத்தாரோடு இந்த சிவபுராணத்தை ஓதி வருகிறார்கள் என்கின்ற செய்தி மிகுந்த ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அந்த வகையில் ஒரு அன்பர் கண்டமணி ருத்ராட்சம் திருக்கண்டிகை இதை அணிவதற்கான முறைமை என்ன என்பதை பற்றியும் அதுபோல் அதை அணிந்து கொள்ளும் பொழுது திருவாசகத்திலிருந்து நாம் என்ன பாடலை பாட வேண்டும் என்றும் ஒரு வினாவை எழுப்பியிருந்தார். இறைவனுடைய கண் மணிதான் நமக்கு ருத்ராட்ச மணியாக அமைந்திருக்கிறது. ஆக அது ஒரு அன்பின் அடையாளமே அன்றி அதை நாம் வேறு எந்த கோணத்திலும் பார்க்க இயலாது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ருத்ராட்ச மணியேனும் நிச்சயம் நம்முடைய கண்டத்திலே கழுத்து பகுதியிலே நாம் அணிந்திருத்தல் என்பது அவசியம். அதற்கான விதிகளோ நெறிமுறைகளோ ஏதும் கிடையாது. உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதும். ஆண் பெண் குழந்தைகள் முதியவர்கள் என எந்த பாகுபாடும் இன்றி எல்லோரும் அவசியம் அணிந்து கொள்ள வேண்டிய விரும்பி அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவசம் ஒரு சாதனம்தான் ருத்ராட்சம். திருவாசகம் என்கின்ற ஒரு ஒற்றை மந்திர சொல்லை சொல்லி ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டாலே போதுமானது. நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி இறைவனை போற்றுகின்ற வரிகளை வாசகங்களை சொல்லியும் அணிந்து கொள்ளலாம். திருநாவுக்கரச நாயனாருடைய தேவாரத்திலிருந்து கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கின்ற சொற்றுணை வேதியன் எனும் வாசகங்களை சொல்லி ருத்ராட்ச மணியை பெரியோர்களிடத்திலே குருமார்களிடத்திலே ஆசி பெற்று திருநீறு அணிந்து கழுத்திலே அணிந்து கொண்டால் நிச்சயம் சம்சாரம் என்கின்ற இந்த கடலிலே நம்மை வீசியிருந்த பொழுதும் நமச்சிவாய நாமத்தையும் திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் பேணி நாம் நிச்சயம் கரை சேர முடியும் என்பதுதான் அனுபவத்தினால் விளைந்த சத்தியம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியின் வாசகங்களாக நிறங்கள் ஓர் ஐந்துடைய பெருமானை விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த ஈசனை வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளிலே சிக்குண்ட நிலையில் மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றினால் கட்டி என்கின்ற வாசகத்தை நமக்கு மணிவாசகர் உணர்த்துகிறார். அதைத்தான் இன்றைய ஒரு வாசகமாக நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அறம் பாவம், புண்ணியம் பாவம், இதைத்தான் இரு கயிறுகளாக இந்த உடலை உயிரோடு இணைத்து கட்டியிருப்பதாக நமக்கு உணர்த்துகிறார். தொல்லை இரும் புறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்குகிறது திருவாசகம். அப்படி சூழ்ந்த தலை, தலை என்று சொன்னாலே கட்டப்பட்டது என்று பொருள். அந்த கட்டுகளை அவிழ்க்கின்றதாக இந்த வாசகம் நமக்கு வழி சொல்லுகிறது. அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றினால், கயிறு என்று சொன்ன பொழுதே பாசம் என்பது அங்கே நமக்கு விளங்க வேண்டும். பாசக்கயிறு என்று சொல்லுவோம்.
பாசம் என்றாலும் கயிறுதான், இரண்டும் ஒரு பொருளைத்தான் தருகிறது. அந்த கயிறு பாசம் பந்தத்தினாலே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எதோடு ஏற்பட்ட பந்தம்? நாம் செய்த நல்வினை தீவினை, அறம் பாவம், இது நம்முடைய ஜீவனோடு உயிரோடு இணைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்ட உடலைத்தான் நாம் பேணி இந்த உடல் வாழ்க்கையே பெரிதென்று நினைத்து ஒவ்வொரு பிறவியையும் அதற்கே வீணாக்கி வருகின்றோம். ஆனால் இந்த கட்டிலிருந்து விடுபட முடியும் என்கின்ற நம்பிக்கையை திருவாசகம்தான் நமக்கு ஊட்டுகிறது. சித்தம் எனும் தின் கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே என்பார். அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றினால் கட்டப்பட்டு வேறு வழியின்றி திகைக்கின்ற நமக்கு ஈசனுடைய தொடர்பு, சிவத்தோடு நம்முடைய ஜீவன் சம்பந்தப்படும் பொழுது ஈசன் சித்தம், சித்தம் என்றால் சிந்தனைகள் நிறைந்திருக்கின்ற மண்டலம், அந்த சித்தம் எனும் மண்டலத்தோடு தன்னுடைய திருப்பாதத்தை தில்லையிலே தூக்கிய திருவடி காட்டி ஆடுகின்றாரே அந்த கூத்தபிரான், தன் திருவடியை இணைத்து ஒரு கயிறாக கட்டியிருக்கிறாராம். அதுவும் தின் கயிற்றால், உறுதியான பெரும் கயிற்றினால் கட்டியிருக்கிறாராம். ஆக நம்முடைய நினைப்பினாலே நாம் கூத்தபிரானை தொடர்பு கொள்வோமேயானால் அறம் பாவம் எனும் அரும் கயிற்றினாலே கட்டப்பட்ட இந்த பந்தம் நமக்கு அருந்து போகும். இதைத்தான் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் என்று மணிவாசகர் பாடுகிறார். ஆக இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் இந்த பாவ புண்ணிய கயிற்றினாலே கட்டப்பட்ட இந்த தலையிலிருந்து அறுபட்டு நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் ஈசன் திருவடியோடு நம்மை நாம் பொருத்தி கொள்ள வேண்டும். நம் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்ற சிவனார் பாதங்களை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதை பற்றினால் மற்ற பற்றுகள் தானே அவிழ்ந்து போகும் என்பதுதான் நமக்கு உணர்த்தும் வண்ணமாக அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றினால் கட்டிய இந்த நிலையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த வாசகம். சிவனை நினைப்போம், சிவனையே நினைப்போம், வந்த பாசங்களிலிருந்து விடுபடுவோம், வீடு பேறு அடைய சித்தமாவோம். திருச்சிற்றம்பலம்